ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட். சிங்கப்பூரில் நடந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இடையிலான சந்திப்புக்கு வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. குறிப்பாக வடகொரிய அரசு அதிபர் கிம் ஜாங் சொந்தமாக ரெடிமேட் டாய்லெட் எடுத்து வந்து அதைத்தான் பயன்படுத்தினார். இது போன்ற பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஐநாவின் பொருளாதார தடைக்கும் எச்சரிக்கைக்கும் கட்டுப்படாமலும் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பணியாமலும் வடகொரியா தொடர்ந்து அணு ஆயுத சோதனையும் ஹைட்ரஜன் குண்டு சோதனையும் நடத்தி வந்தது. இதனால் கொரிய பிராந்தியத்தில் பெரும் பதற்றமான சூழல் நிலவியது. தென்கொரியா ஜப்பானுக்கு ஆதரவாக அமெரிக்கா களத்தில் குதித்து வடகொரியாவுக்கு மிரட்டல் விடுத்து அணு ஆயுத சோதனையை நிறுத்த வலியுறுத்தியது. இதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இடையே கடும் வார்த்தை போர் நிலவியது. இதையடுத்து சீனாவின் தலையீட்டால் வடகொரியா அமைதியடைந்து தென்கொரியாவுடன் சுமூகமான உறவுக்கு முன்வந்தது. இதன் ஒருபடி முன்னேற்றமாக வடகொரியாவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் தென்கொரியா வீரர்கள் பங்கேற்றனர். அடுத்த கட்டமாக வார்த்தைகளில் மோதிக்கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் சிங்கப்பூரில் உள்ள சென்டோசா தீவில் நேரில் சந்தித்து பேச முன்வந்தனர். சென்டோசா தீவில் உள்ள கேபல்லா ஹோட்டலில் இந்த சந்திப்பு திட்டமிட்டபடி நடந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் 45 நிமிடங்கள் சந்தித்து பேசினார்கள். இந்த சந்திப்பு வெற்றிகரமாக முடிந்ததாக கூறப்பட்டது. சிங்கப்பூரில் நடந்த இந்த சந்திப்புக்கு வந்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங்குக்கு அவருக்கு வரலாறு காணாத பாதுகாப்பு தரப்பட்டு இருந்தது. குண்டு துளைக்காத கார், அதிபர் கிம் ஜாங் என்ன சாப்பிட வேண்டும், யாருடன் பேச வேண்டும், எங்கு அமர வேண்டும், எந்த அறையில் தங்க வேண்டும், அறையில் எத்தனை பேர் தங்க வேண்டும் உள்ளிட்ட அனைத்தும் முன்கூட்டுள்ளன. இந்த பாதுகாப்பில் உச்சக்கட்ட சுவாரஸ்யம் வடகொரிய அதிபர் சொந்தமாக டாய்லெட் கொண்டு வந்திருந்ததுதான். அமெரிக்கா மீது இன்னும் முழுமையான நம்பிக்கை வராத காரணத்தினால் வடகொரியா அரசு அதிபர் கிம் ஜாங் உன் பயன்படுத்த சொந்தமாக ரெடிமேட் டாய்லெட் கொண்டு வரப்பட்டது. நட்சத்திர ஓட்டலில் டாய்லெட் இருந்த போதிலும் அதை அதிபர் கிம் ஜாங் பயன்படுத்தவில்லை. அதிபர் கிம் தான் கொண்டு வந்திருந்த டாய்லெட்டை தான் பயன்படுத்தியுள்ளார் என்று தென்கொரிய நாளேடுகள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் எப்போதும் சுய பாதுகாப்பில் தீவிரமாக ஈடுபாடு காட்டுபவர். கடந்த 32 ஆண்டுகளில் வடகொரியாவின் அதிபர் வேற்று நாட்டு மாநாட்டில் பங்கேற்க செல்வது இதுதான் முதல் முறையாகும். எதிரிகள் எந்த விதத்திலும் எதிரிகளிடத்தில் தன்னை பற்றிய விவரங்கள் கசிந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும். எதிரிகள் எந்த விதத்திலும் அதிபர் கிம் ஜாங்கை தாக்கலாம், எதிர்காலத்தில் தாக்குவதற்கான திட்டமிடலை செய்யலாம் என்பதால் தன்னை பற்றிய எந்த விதமான ரகசியமும் வெளியே கசிந்து விடாமல் பாதுகாப்பதில் அதிக முக்கியத்துவம் அளிப்பார். இதன் காரணமாகவே தான் பயன்படுத்தும் கழிப்பறையிலிருந்து வெளியேறும் சிறுநீர், மலம் ஆகியவற்றை கூட எதிரிகள் கைப்பற்றி அதன் மூலம் தனது உடல்நிலை, உடலில் உள்ள குறைபாடுகள், திசுக்கள், பாக்டீரியாக்கள், என்ன மாதிரியான உணவு பழக்கம் உள்ளிட்டவற்றை கண்டுபிடித்து விடலாம் என்பதால் கழிப்பறையை கூட அதிபர் கிம் தன்னுடைய நாட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து பாதுகாப்பு விஷயத்தில் கவனமாக இருந்துள்ளார். கிம்முக்கு தேவையான உணவுகள், பயன்படுத்தும் குண்டு துளைக்காத கார்கள், குடிநீர், உணவுப் பொருட்கள், உடைகள் உள்ளிட்டவை கொண்டு வரப்பட்டுள்ளன. சென்டோசா தீவில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் அதிபர் கிம் தங்கினாலும் கூட அங்கிருக்கும் உணவுகளை சாப்பிடாமல் தான் கொண்டு வந்திருக்கும் உணவுகளே சாப்பிட்டுள்ளார். கிம்மோட தங்கை பெயர் கிம் யோ ஜாங். அதே போல மனைவி பெயர் ரீ சோல்ஜு. அண்ணனும் தங்கையும் வெளிநாட்டில் சுவிட்சர்லாந்தில் ஒன்றாக படித்தவர்கள். இருவருக்கும் அப்படி ஒரு பாச பிணைப்பு. கிம் மற்றும் யோவோட தந்தை கிம் ஜாங் இல் மரணமடைந்த சமயத்தில்தான் மகள் யோவோட வெளியுலக வருகை ஆரம்பித்தது. அப்பாவோட பாடி இறுதி மரியாதைக்காக வைக்கப்பட்டிருந்தது. அப்போது ஓடியாடி அதிகாரிகளுக்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பித்தது மகள் யோதான். கிம் கூட ஒரு ஓரமாகத்தான் இருந்தார். ஆனால் யோதான் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு செய்தார். கூடவே அண்ணனுக்கு அவ்வப்போது ஆறுதல் கூறியபடியும் இருந்தார். அப்பா போன பிறகு கிம் வசம் ஆட்சி வந்தது. அப்போது அண்ணனுக்கு உறுதுணையாக முழுதாக மாறிவிட்டார் யோ. மனைவியை விட யோவிடம்தான் அதிகமாக ஆலோசனை கேட்பாராம் கிம். காரணம் அப்படி ஒரு நம்பிக்கை. அதே போல யோவும் அண்ணனுக்கு ஏகப்பட்ட ஆலோசனைகளை கூறி அவருக்கு ஆட்சியை முழுமையாக எளிதாக்கி உள்ளார். தங்கைக்காக எதையும் செய்வாராம் அண்ணன், அண்ணனுக்காக எதையும் செய்வாராம் தங்கை. ரீ சோல்ஜு இவருடைய மனைவி பெயர். இவர் மிகப்பெரிய அறிவுஜீவி குடும்பத்திலிருந்து வந்தவர். இவரது அப்பா ஒரு பேராசிரியர், அம்மா ஒரு டாக்டர். மிகவும் வசதியான குடும்பம், ரொம்ப அழகானவர், அருமையாக புன்னகைப்பார். இவரது வசீகரமே இவரது சிரிப்புத்தான். அந்த சிரிப்பில் மயங்கித்தான்
கிம் இவரை காதலித்தாராம். தன்னை அதிகமாக வெளிக்காட்டி கொள்ள விரும்பாதவர் ரீ. கணவருக்கு தேவையானதை செய்து கொடுப்பவர். தனது மூன்று குழந்தைகளையும் அத்தனை பாங்காக பார்த்து கொள்வார். கணவரின் வேலைகளில் தலையிடுவது இல்லை. குடும்பத்தோடு இருப்பதே அவருக்கு பிடித்தமானது. அதை கிமும் தடுப்பதில்லையாம். 2011 ரீ குறித்த தகவல்கள் வெளி உலகுக்கு ஓரளவு தெரிய வந்தது. அதாவது அவரது மாமனார் கிம் ஜாங் இல் மரணமடைந்த சமயத்தில்தான் ரீயின் முகமே வெளி உலகுக்கு தெரிய வந்தது. நிறைய பேருக்கு அப்போதுதான் இவருக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்ற செய்தியே தெரிய வந்தது. அப்படி ஒரு ரகசியமான நாடுதான் வடகொரியா. இவர்களுக்கு 2009 கல்யாணம் நடந்துள்ளது. சிலர் 2010 என்று சொல்கிறார்கள். கிம் இதுவரை அது பற்றி பேசியதே இல்லை. வடகொரியாவை பொறுத்தவரை ஆண் ஆதிக்கம் பிடித்த நாடு. அங்கு வீட்டிலும் சரி பொதுவெளியிலும் சரி பெண்களுக்கு சம உரிமை கிடையாது. ஆண்களுக்கு அடிமை போலவே அங்கு பெண்கள் நடத்தப்படுகிறார்கள். பெண்களுக்கு அதிகாரமும் கிடையாது. ஆண்கள் சொல்வதை மட்டுமே பெண்கள் செய்ய வேண்டும். அப்படி ஒரு நாடு. இதன் காரணமாகவே ரீ குறித்தோ யோ குறித்தோ அங்கு இதுவரை எந்த பெரிய தகவலும் வெளியுலகுக்கு கசிந்ததில்லை. ரீ ஆரம்பத்தில் ஒரு சியர் லீடராக இருந்துள்ளார். விளையாட்டு போட்டி ஒன்றில் அவரை பார்த்து மெய்மறந்து போனக்கும் அவரை காதலிக்க ஆரம்பித்தார். ரீயும் தனது சம்மதத்தை சொல்ல அவர்கள் கணவன் மனைவியாகி உள்ளனர். இந்த திருமணத்தை தனது தந்தை இல்லின் சம்மதத்துடன் தான் நடத்தியுள்ளாராம் கிம். தந்தை மீது அவ்வளவு மரியாதை. மிகவும் இளம் வயதிலேயே ரீயை மணந்து கொண்டுள்ளார் கிம். ரீ பன்முக திறமையானவர். நன்றாக பாடுவார். டான்ஸ் சூப்பராக ஆடுவார். குடும்பத்தை நிர்வகிப்பதிலும் திருமணாவில் இசை குறித்த படிப்பை படித்துள்ளார். இவர் வடகொரியாவில் உள்ள உன்ஹாஸ் ஆர்கெஸ்ட்ரா என்ற இசைக்குழுவிலும் பாடி வந்துள்ளார். பின்னர் இந்த குழுவைச் சேர்ந்த அனைவரையும் கிம் சுட்டு கொண்டு விட்டாராம். என்ன காரணம் என்று தெரியவில்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.